ஹலோ கைஸ், வெல்கம் டு கேப்சர்ஸ் பாய் யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம பற்றி பார்க்க போகிறோம்னா பீட்டா ஃபிஷ் டிப்ஸ் தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுதான் என் பீட்டா ஃபிஷ். இது வந்து ஃபெயில் டெயில், இது சூப்பர் டெல்டா, இது ஃபீமேல், இது ப்ளூ கலர் சூப்பர் டெல்டா. நான் டிப்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், இப்போ டிப்ஸ் சொல்கிறேன். உங்கள்கிட்ட வந்து பெரிய பீட்டா ஃபிஷ் இருந்தால் அது கண்டிப்பாக நீங்கள் பெரிய இடத்துல தான் வச்சு வளர்க்கணும். சின்ன இடத்துல வச்சு வளர்த்திங்கன்னா அதோடய ஆயில் கம்மியாக தான் இருக்கும். இப்போ அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட வந்து சில பேர் சின்ன பீட்டா ஃபிஷ்ஷுவே பெரிய டேங்க் இல்லை டப்பாவில் தான் விடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய டப்பானா இருங்க, இது மாதிரி பெரிய டப்பாவில் தான் விடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி கிளாஸ் பாட்டில்லையும் விடலாம். பாருங்கள், நான் பெரிய பீட்டா ஃபிஷ் மட்டும்தான் இதில் விட்டு வச்சுருக்கேன். மித்த எல்லாமே சின்ன பீட்டா ஃபிஷ், அதனால தான் இதில் எல்லாத்தையும் விட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் பீட்டா ஃபிஷ்க்கு வந்து வாரத்துக்கு ஒருக்க கண்டிப்பாக தண்ணி மாற்றி ஆகணும். அப்புறம் முக்கியமாக இது மாதிரி மருந்து இருக்கும், உங்களுக்கே தெரியும், டாக்டர் ஓஷன். இது விட்டிங்கன்னா ஃபிஷ் அவ்வளோவா சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஃபிஷ்ஷுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் ஃபிஷ் டாக்டர்னு ஒருத்திருக்காரு, யூடியூப் சேனல் வச்சுருக்காரு, அவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, அப்புறம் வந்து அவர் சொன்னார், எனக்கு தான் சொன்னார், இப்போ பீட்டா ஃபிஷ்க்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் டிசீஸ் வந்துருச்சுன்னா இந்த மருந்தோட 2 ஸ்பூன் கல் உப்பு போட்டு வச்சுருங்க, 2 நாளில் சரியாயிரும் அப்படின்னாரு. அப்புறம் அது மட்டும் இல்லை, ஃப்ளவரான் அது மாதிரி ஏதாவது ஃபிஷ்ஷுக்கு ப்ராப்ளம் இருந்ததுன்னா 6-in-1 மெடிசன் இருக்குது, யாராவது கேட்டால் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அதனால தான் அந்த வீடியோவே போட்டேன். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரிய வந்து அந்த பீட்டா ஃபிஷ் டிப்ஸ்லாம் சொல்கிறேன். அப்புறம் பீட்டா ஃபிஷ்ஷுக்கு வந்து ஆக்சிஜன் மோட்டர் வைக்கணும்னு தேவையே இல்லை, ஏன்னா அது வந்து ஆக்சிஜன் ஃபிஷ், வாட்டர் வந்து அதுவே ஆக்சிஜன் எடுத்துக்கும். இப்போ ஆக்சிஜன் ஃபிஷ் எனக்கு தெரிஞ்ச ஆக்சிஜன் வைக்க தேவையில்லை, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வச்சுக்கோங்க, ஏன்னா நானும் வச்சதே இல்லை வரைக்கும். இது பார்த்திங்கன்னா மூடி உடஞ்சி போச்சு, அதனால தான் நான் இதை தெர்மாகோல் வச்சுருக்கேன். இந்த கிளாஸ் பாட்டில் எப்படி கட் பண்ணுறோம் அடுத்த வீடியோ சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசு வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு மேலே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட இந்த வீடியோ பெறுவது கேப்சர்ஸ் பாய்ஸ் கௌரிஷ்.